ഇവിടെ എന്താണ് നടക്കുന്നത്, വരുന്നവൻ ആരാണ് എന്നൊക്കെ മനസ്സിലാക്കിയാൽ ഈ ലോകത്തുള്ള ആരും പിന്നെ ഇങ്ങോട്ട് വരില്ല. Welcome back to JGD Gaming. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸ்ப்ளெண்டர் பைக் மோட் தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல இருக்க பைக்கை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ளெண்டர் பைக் மோட் தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் ரெண்டு நாளாக வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேம் பிளே பண்ணும் போதே நீங்கள் வந்து வேணால் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஜிடிஎஸ் சானாண்ட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா GTA 5 மாரி வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க இந்த மாடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது வந்து நான் நாளைக்கு வரும் நினைக்கிறேன் அந்த வீடியோ. இப்போயே நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இது இங்கே இருக்க இந்த இடத்துல இருக்க போலீஸ் எல்லாமே GTA 5 வர போலீஸ்லாம் இதில் இந்த இடத்துல வந்து ஜிடிஎஸ் சானாண்ட்ரஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 காருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா GTA 5 இருக்க கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GTA 5 எப்படி எப்படிலாம் இருக்குமோ, டெக்ஸ்டர்லேருந்து இந்த ரோடெலாம் எல்லாமே அப்படி அந்தமாரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்க, அது வந்து இப்போ நாளைக்கு போடுற வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ எப்படி நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கு ஜிடிஎஸ் அட்ரஸில் வர வேகத்துன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயே ஒரு லிங்க் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்ப்ளெண்டர் பைக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விசிட் டச்சுவர் ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன்னா எப்பயும் போல தான் டவுன்லோடு உள்ள போங்க. டவுன்லோடு உள்ள போனீங்கன்னா நான் கொடுத்த ஃபைல் வந்துனா நீங்கள் அந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ரெண்டாவதாக கேட்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா டியர் கொடுங்க. எக்ஸ்ட்ரா டியர் கொடுத்தா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் தரணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ தினிக்கும் பார்க்குறவங்களுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் வந்தோன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாஸ்வேர்ட் போட்டு வந்தோன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டா இந்தமாரி தான் அங்கே லோட் ஆகி முடிஞ்சிடும். லோட் ஆகி முடிஞ்சிடுச்சுன்னா இந்த ஆப்போட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பையும் வந்தோன்னா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் IMG கேட்குது பாருங்கள், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி தாங்க இருக்கும். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் ஆண்ட்ராய்டு உள்ள போனீங்கன்னா டேட்டா உள்ள வந்தீங்கன்னா அப்போ திரும்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் com.rockstar.gta.san இருக்கும், ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தா எங்கே இருக்குன்னு தெரியாது, அதனால் வந்து நான் பேச சொல்லிடுறேன். com.rockstar.gta.san அது உள்ள வந்தீங்கன்னா ஃபைலுன்னு இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு TXDP, இப்போ GTA 3 IMG இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்துட்டேன் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் 3 dot கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க அந்த 3 dot கிளிக் பண்ணி ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், ஆட் ஃபைல் ரீப்ளேஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்ததோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன்னா டவுன்லோட்னு இருக்கு பாருங்கள், டவுன்லோடில் வாங்க. டவுன்லோடில் வந்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராட் பண்ணால் ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் உள்ளே போங்க. நம்ம எக்ஸ்ட்ராட் பண்ண ஃபைல் உள்ளே போனால் கீழே இருக்கு பாருங்கள், BF400DFFன்னு, அதை மட்டும் வந்து நான் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சவுடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே திரும்ப 3 dot கொடுங்க. 3 dot கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக இருக்குது பாருங்கள், ரீபில்டுன்னு. அந்த ரீபில்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ரீபில்டு முடித்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, ரீபில்ட் ஆகி முடிஞ்சோடனே இந்த ஆப்போட வேலை முடிஞ்சுது. இப்போ TXT 2 ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அங்கே ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ வந்து வேணால் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க, அங்கே ஆண்ட்ராய்டுன்னு இருக்குது பாருங்கள். ஆண்ட்ராய்டு முதல்ல பண்ணாமாரி தான். இப்போ வந்து டேட்டா, இப்போ திரும்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் com.rockstar.gta.san இருக்கும் பாருங்கள், com.rockstar.gta.san அது உள்ளே வந்தீங்கன்னா ஃபைல்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா TXDP, இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா GTA 3 இருக்குது பாருங்கள், அது உள்ளே போங்க. TXDல பண்ணால் இந்த பைக் மாடல் வந்து பண்ணால் வேலை ஆகாது. இப்போ அந்த டப்பா கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து TXDை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கேம் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் GTA 3 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். வீடியோ நடுவில் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேம் கிராஷ் ஆகிடும். இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ஃப்ரம் இமேஜ், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள்.
அந்த ஃப்ரம் இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா வித்தவுட் ஆல்ஃபான்னு சொல்லி ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், ரெண்டாவதாக இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள், உள்ளே போங்க. உள்ளே போனால் நம்ம எக்ஸ்டார்ட் பண்ண ஃபைல் இருக்கும், அது உள்ளே வந்து டெக்ஸ்டர்னு இருக்கும். டெக்ஸ்டர் உள்ளே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வித்தவுட் ஆல்ஃபான் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டாவதாக இருக்கிறது உள்ளே வந்தீங்கன்னா அந்த டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நான் எது எதுலாம் சூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கேம் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்தோன்னா, டிக் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்தமாரி வந்துன்னா லோட் ஆகும். லோட் ஆகி முடித்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இல்லை 10 மினிட்ஸ் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் இருக்கும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃப்ரம் இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த வாட்டி ஃபஸ்ட்டில் இருக்கிறது கொடுங்க வித் ஆல்ஃபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாங்க அந்த ஆரோ மார்க் கொடுத்து இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் இருக்கிறது உள்ள போங்க வித் ஆல்ஃபானு. இப்போ அதேமாரி தான் போனாட்டி பண்ணமாரி அந்த இடத்துல கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நான் எது இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முடியத்துக்கு நான் சொன்னாம தான், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜோ இல்லை 6 இமேஜோ தான் இருக்கும். இது முடித்து கண்டிப்பாக ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் ஆகும். அதற்கு வெயிட் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக முடிஞ்ச உடனே கேம் உள்ளே போங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாகவும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவ்வளோதாங்க. இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேமை ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஏ சானாண்ட்ரஸ் ஜிடிஏ 5 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ற வீடியோ கண்டிப்பாக நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாஸ்வேர்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும், மறக்காமல் பார்த்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் எத்தோடய முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் டாட்டா, பை பை.